உறவுகள் எல்லோருக்கும் வணக்கம். ஸோ டிக்கெட் டு ஃபினாலே பிக் பாஸ் சீசன்ஸை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எல்லா லாங்குவேஜஸ்லையுமே, தமிழ், தெலுங்கு, கன்னடா, ஹிந்தி, மலையாளம், எல்லா லாங்குவேஜஸ்லையுமே வந்து பிக் பாஸ் அந்த ஷோவில் வந்து டிக்கெட் டு ஃபினாலே அப்படின்ற ஒரு போட்டி ஒன்று கண்டிப்பாக நடத்துவாங்க. ஸோ அந்த டிக்கெட் ஃபினாலே அப்படின்றா என்ன அப்படின்னா, ஸோ அந்த டாஸ்கில் டிக்கெட் ஃபினாலே டாஸ்கில் வின் பண்ணுற போட்டியாளர் வந்து டிரெக்டாக ஃபைனலுக்கு போயிடுவார். ஸோ அவரை இனி வர்ற நாட்களில் யாரும் அவரை நாமினேட் பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்து அந்த டிக்கெட் ஃபினாலே அந்த டாஸ்கில் வெற்றி பெறுறதில் ஒரு பவர் உண்டு. ஸோ லாஸ்ட் இயர் சீசன் 3 தெலுங்கு பிக் பாஸாக இருக்கட்டும், தமிழ் பிக் பாஸாக இருக்கட்டும், ரெண்டுலேயுமே வந்து அந்த டிக்கெட் ஃபினாலே வின் பண்ணவர் தான் டைட்டிலும் வின் பண்ணியிருந்தார். தமிழில் மிஸ்டர் முகன் வின் பண்ணாங்க, தெலுங்கில் வந்து மிஸ்டர் ராகுல் வின் பண்ணாங்க. ஸோ இந்த ரெண்டு பேருமே வந்து மக்களின் அதிக ஆதரவை பெற்றிருந்தார்கள். ஸோ இப்போ வந்து பிக் பாஸ் சீசன் 4 தெலுங்கில் வந்து ஆல்ரெடி 78 டேஸ் வந்து முடிஞ்சுது. ஸோ வெளியே இன்னும் வந்து 27 or 28 டேஸ் தான் இருக்கு, சொல்லப்போனால் ஒரு 4 கிழமை. பொதுவாக இந்த டிக்கெட் ஃபினாலே டாஸ்க் வந்து ஒரு 3 கிழமை 4 கிழமை ஃபைனலுக்கு கேப் இருக்கைக்குள் நடத்துவாங்க. ஸோ டுடே எபிசோடோட லாஷியாக்கா எலிமினேட் ஆகி வெளியில் போயிட்டாங்க. ஸோ ஆக மொத்தம் வீட்டை வந்து இப்போ 7 பேர் தான் இருக்காங்க. ஸோ வரும் கிழமை வந்து எனது கணிப்பின்படி டிக்கெட் ஃபினாலே நடப்பதற்கு 90% சான்ஸ் உள்ளது. கண்டிப்பாக ஒரு 3 கிழமை 4 கிழமை இடைவெளியில் நடத்துவாங்க. 4 கிழமை தான் அவங்களுக்கு ஃபீல் பண்ணுவாங்க பெட்டராக இருக்கும் அப்படின்னு. ஸோ எனது கணிப்பின்படி கண்டிப்பாக இந்த வீக் வந்து டிக்கெட் ஃபினாலே நடக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ யார் இந்த டிக்கெட் ஃபினாலே டாஸ்க் வின் பண்ணுவாங்க அப்படின்றது வந்து கெஸ் பண்ண முடியாது. ஸோ யார் வேணுன்னாலும் வின் பண்ணலாம். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். பாய்.